இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதுக்காக வேண்டிதான் இந்த பூக்கோலம் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் வந்து என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். கார்த்திகைக்கு வீடு வந்து சுத்தம் பண்ணியாச்சுங்க. சாமி பொருட்கள் எல்லாம் தேவையான ஜாமான்கள் எல்லாமே வந்து விளக்கி நீட்டா ரெடியா இருக்குது சாமி கும்பிடுறதுக்கு. எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் வந்து நான் கோலம் போடுவேன். இந்த தடவை வித்தியாசமாக வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால் சரி பண்ணுறேன். ஒரு அழகான கிளாஸ் பவுல் இருந்தது. ஸோ அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து பாதி அளவு ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அந்த பவுலை சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேங்க. எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம விளக்கு வந்து வச்சிடலாம். இந்த விளக்குலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லைங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான விளக்கு எதுக்காக வாங்கினேன்னா தீபாவளிக்காக வாங்கினேங்க. தீபாவளி டைமில் இந்த கலர்ஃபுல்லான விளக்குலாம் ஏற்றி வைக்கிற நேரம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் வாங்கினேன். நான் இங்கே வாங்கினது தான், இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது கிடையாது. இது எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், தீபாவளி கார்த்திகை வந்ததுன்னா இந்த விளக்குலாம் ஏற்றிட்டு திரும்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிப்லோ கவரில் போட்டு வச்சுருவேன். ஸோ எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது நான் ரொம்ப தடவை யூஸ் பண்ணிட்டேங்க, ஆனால் இது வரைக்கும் இந்த பெயிண்ட் எதுவுமே வந்து போனது கிடையாது, அப்படியே இருக்குது. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா ஏரியாவும் வந்து கார்பெட் தாங்க இருக்கும். அதனால் உடன் ஃப்ளோர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் இந்த மாதிரி விளக்கு வைப்பேன். மற்ற இடங்கள்லாம் வந்து இந்த விளக்கு வைக்க முடியாது. அதனால் மற்ற கார்பெட் இருக்க ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி பேட்டரி லைட்ஸ் இருக்கும், அது தான் நான் வைப்பேன். உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? கார்த்திகை தீபம் தீபம் தீபம். விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றின விளக்கை வந்து அந்த ஒவ்வொரு அந்த பூலையின் நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபத்துலேருந்து வர வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த இதுலேருந்து வர்ற வெளிச்சத்தையும் பார்க்குற நேரம் ரொம்ப அழகாக இருந்தது. லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வீட்டில் மற்ற இடங்கள்லாம் வந்து கார்பெட் இருந்ததுனால விளக்கு யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாதுங்க. அதனால் இந்த பேட்டரி லைட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது நான் என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கோல்டன் அண்ட் சில்வரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. எல்லாம் ஏற்றியாச்சு. அடுத்து சாமி கும்பிட வேண்டியதான். சாமி பிரசாதத்துக்கு ரவா கேசரி பண்ணியிருந்தேங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ரெண்டு பேரும் எதுக்காக வேண்டி இப்படி ரெடியாகி உட்கார்ந்துருக்கீங்க? கார்த்திகை 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 தீபம் தீபம் கார்த்திகை தீபம். வெரி குட். நீ சொல்லு, நீலா சொல்லு. வெரி குட். கார்த்திகை தீபம் தீபம். கியூட். சாமி கும்பிடலாமா? சாமி கும்பிட ரெடியா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சாமி கும்பிட போகலாமா? சரி வாங்க போகலாம். சாமி கும்பிட்டாச்சுங்க. நைட்டு டின்னர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அடை பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து அடை தோசை போடுவேன். தோசைனா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி பண்ணுவோம். இந்த தடவை அடை மாதிரியே வந்து பண்ண போகிறேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. அடைக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணலான்னு இருக்கேங்க. கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கடலை. இன்னைக்கு வந்து தேங்காய் பொட்டுக்கடலை போட்டுட்டேன். பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணுறேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும், அதனால் உரப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் கார்லிக் போடுறேன் போடுறேன் அடுத்து உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியது அவ்வளோதான். அடைக்கி தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி அடை மட்டும் பண்ணியாச்சுன்னா நைட்டு டின்னர் வந்து ரெடி.
இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே அடை பண்ணுறோம். அடை தோசை ஊற்றிருக்கேன், இந்த மாதிரி அடை மாதிரி நான் பண்ணதே கிடையாது. ஸோ எப்படி வருது அப்படின்றது தெரியல. அடை வச்சு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து ரவா கேசரி வச்சு எங்கள் டின்னரை வந்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்து கார்த்திகை திருநாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் வினு. பை பை.